விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இருளர் சமூக மாணவனை தீயில் தள்ளிய வழக்கில் சக மாணவர்கள் 3 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வெள்ளிமேடுப்பேட்டை அருகே உள்ள காட்டுச்சிவிரி கிராமத்தைச் சேர்ந்த கன்னியப்பன் என்பவரின் 11 வயது மகன் அதே ஊரில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் 6 வகுப்பு படித்து வருகிறார். இவர் நேற்று மாலை தனது வீட்டிலிருந்து பாட்டி வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது அதே பள்ளியில் படிக்கும் 13 வயதுக்குட்பட்ட 3 சிறுவர்கள் அந்த மாணவனை தடுத்து நிறுத்தி தகராறில் ஈடுபட்டதுடன் அருகிலிருந்த தீயில் தள்ளியதாக கூறப்படுகிறது. இதனால் மார்பு, முதுகு உள்ளிட்ட பகுதிகளில் தீ காயமடைந்த மாணவர் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்க நெருப்பு இருந்ததா? எதுக்காக தள்ளி விட்டானுங்க? இதுக்கு முன்னாடி அவனுக்கு ஏதாவது பேசானா? என்னன்னு கேப்பானுங்க? இந்நிலையில் தாக்குதல் நடத்திய மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாணவனின் தந்தை கன்னியப்பன் காவலர்களிடம் புகார் அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் 3 பேர் மீதும் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திராவிலிருந்து செம்மரம் கடத்த முயன்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் புஷ்பராஜ் இணைந்திருக்கிறார். புஷ்பராஜ், விவரம் என்ன? அவன்யா, ஆந்திராவின் திருப்பதியை ஒட்டியுள்ள தேசாசன மலைப்பகுதியில் ஏராளமான அளவில் செம்மரங்கள் விளைந்துள்ளன. இவற்றை வெட்டி சர்வதேச அளவில் கடத்தும் தொழில் பல ஆண்டுகளாகவே நீடித்து நடைபெற்று வருகிறது. செம்மர கடத்தலை தடுப்பதற்காக ஆந்திராவின் பல்வேறு பாகங்களிலும், குறிப்பாக சித்தூர் மாவட்டம் முழுவதும் சாலைகளில் சோதனை சாவடிகள் அமைத்து போலீசார் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் போலீசார் வாகன தணிக்கை மேற்கொண்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் வந்து கொண்டிருந்த கார் ஒன்றை தடுத்து நிறுத்தி சோதனை செய்த போது அதில் சில செம்மரக்கட்டைகள் இருந்தன. அந்த காரில் இருந்த 2 பேரை கீழே இறக்கி விசாரணை நடத்திய போது, மேலும் பின்னால் வந்து கொண்டிருக்கும் ஒரு கார், லாரி ஆகியவற்றிலும் செம்மரங்கள் கடத்தப்படுவது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் போலீசார் தீவிர வாகன சோதனை நடத்தி பின்னால் வந்து கொண்டிருந்த மேலும் ஒரு கார், லாரி ஆகியவற்றை தடுத்து நிறுத்தி சோதனை செய்த போது அவற்றிலும் செம்மரக்கட்டைகள் இருந்தன. மொத்தம் 2275 கிலோ இடையிலே 85 செம்மரக்கட்டைகளை கைப்பற்றி பறிமுதல் செய்த போலீசார் செம்மரக்கட்டைகள் கடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட 2 கார், 1 லாரி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். செம்மரம் கடத்திய குற்றத்திற்காக தமிழ்நாட்டத்தைச் சேர்ந்த 7 பேரை கைது செய்த போலீசார் மேலும் அவர்களும் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ராமன்யா, விவரங்களுக்கு நன்றி. புஷ்பராஜ், நன்றி. சென்னை கோயம்பேட்டில் கோதுமை வரத்து குறைவால் அதன் விலை 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகரித்திருக்கிறது. வடமாநிலங்களில் கோதுமை உற்பத்தி மற்றும் இருப்பு குறைந்ததால் வரலாறு காணாத வகையில் கோதுமை விலை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா போர் நிகழ்ந்ததால் சர்வதேச சந்தையில் கோதுமைக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் மார்ச் மாதத்தில் மட்டும் 70 லட்சம் மெட்ரிக் டன் கோதுமையானது வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதன் காரணமாக கோதுமை மாவின் சராசரி விலை கடந்த மார்ச் மாதத்தை காட்டிலும் ஏப்ரல் மாதம் அதிகரித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக கோயம்பேடு உணவு தானிய மொத்த விற்பனை வளாகத்தில் கோதுமையின் விலை 24 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 36 ரூபாய் வரை அதிகரித்திருக்கிறது. இப்போ கோதுமை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 மாதமாக வந்து கிலோவுக்கு 10 ரூபாய்க்கு மேலே ஏறி இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி 24 ரூபா 23 ரூபா இருந்த கோதுமை வந்து இப்போ வந்து 34 ரூபா 38 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. இதுக்கு காரணம் வந்து இங்கேருந்து இருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணனால கோதுமைக்கு சப்போர்ட்டான பொருட்கள் வந்து மைதா, ஆட்டா, ரவை, இதுவெல்லாம் கிலோவுக்கு 10 ரூபா கூடி இருக்கு. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கேரளாவைச் சேர்ந்த சயானிடம் 2வது நாளாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோடநாடு பகுதியில் உள்ள ஜெயலலிதாவுக்கு சொந்தமான பங்களாவில் கடந்த 2017 காவலாளி ஓம் பகதூரை கொலை செய்துவிட்டு கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் தனிப்படை காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படும் கேரளாவைச் சேர்ந்த சயான், சஜீவன், அவரது தம்பி மற்றும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஆறுகுட்டி, சசிகலா உள்ளிட்ட பலரிடம்
தனிப்படை காவல்துறையினர் ஏற்கனவே விசாரணை நடத்தினர். இந்நிலையில் சயானிடம் நேற்று 4 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. இன்றும் கோவை காவலர் பயிற்சி பள்ளியில் விசாரணை நடைபெறுகிறது. விசாரணைக்காக வந்த சயான் காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்திற்குள் அவசர அவசரமாக ஓடிச் சென்றார். பட்டு விலை உயர்வை கண்டித்து காஞ்சிபுரத்தில் பட்டுச்சேலை விற்பனை கடைகள் இன்று ஒருநாள் அடைக்கப்பட்டுள்ளன. பட்டுச்சேலை உற்பத்திக்கு முக்கிய மூலப்பொருளான கோராப்பட்டு விலையை கிலோ 3,200 ரூபாயிலிருந்து 6,800 ரூபாயாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இது கடந்த ஆண்டு விலையை விட 110% அதிகமாகும். இந்நடவடிக்கையை கண்டித்து காஞ்சிபுரம், கும்பகோணம், திருப்பூர் மையங்களில் ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. மேலும் மத்திய அரசை கண்டித்து காஞ்சிபுரம் காந்தி சாலையில் பட்டுச்சேலை விற்பனை மையங்களைச் சேர்ந்த சுமார் 500 பேர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். உள்நாட்டு மக்கள் வியாபாரம் செய்த பட்டு நெசவு தொழில, அதே மாதிரி வந்து பட்டினுடைய வர்த்தகத்தில் திடீரென்று கார்பரேட் கம்பெனிகள் உள்ள வந்திருக்கிறாங்க, பட்டை வந்து பதுக்கிறாங்க. இதன் காரணமாக பட்டு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. ஏறக்குறைய 30,000 மெட்ரிக் டன் பட்டில் வந்து நம்முடைய நாட்டில் வந்து 20,000 மெட்ரிக் டன் தான் உற்பத்தி ஆகுது. 10,000 மெட்ரிக் டன் எப்பவுமே வந்து சீனா, கொரியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணுவாங்க. இந்த பற்றாக்குறைக்கு உடனடி தீர்வாக நாங்கள் கோருவது இறக்குமதியை தாராளமாக செய்யணும், உள்நாட்டு பட்டு விவசாயத்தை பாதுகாக்கப்படணும், அதன் மூலமாக பட்டு விலையை வந்து தீர்மானிக்கிற ஒரு விலை நிர்ணய குழு ஒன்று மத்திய அரசாங்கம் அறிவிக்கணும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்றாவிட்டால் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று அரசு ஊழியர் சங்கங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவதாக திமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த 7ஆம் தேதி சட்டப்பேரவையில் பேசிய தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கான சாத்தியமில்லை என்று கூறினார். இந்நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அன்பரசு, ஜாக்டோ ஜியோ அமைப்பின் ஆலோசனைக் கூட்டம் வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ளதாகவும் அதன் பிறகு போராட்டம் குறித்து அறிவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். தமிழக அரசு இப்பொழுது சொல்லக்கூடிய அம்சங்கள், தன்னுடைய பொருளாதார கொள்கை என்பது திராவிட மாடல் பொருளாதார கொள்கை, வரவேற்கிறோம். ஆனால் அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு மட்டும் கார்ப்பரேட் பொருளாதாரத்தை திணிக்க முயல்கக்கூடிய நிதியமைச்சர்களுடைய பேச்சை தமிழ்நாடு அரசூழியர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீமை கான்ட்ரிபியூட்டட் செட்டில்மெண்ட் ஸ்கீம் என்று சொல்லி 20 ரூபா பாண்டு பேப்பரில் எழுதி வாங்குறாங்க. நான் பென்ஷன் கேட்க மாட்டேன்னு சொல்லி, இதுதான் திராவிட பொருளாதாரமானது தெரியல. ஆசிரியர் அரசூழியரை பொறுத்தவரை எங்களை பற்றி, எங்கள் உணர்வுகளை பற்றி நன்கறிந்த முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தி சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி காட்டுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மேலும் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.